ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆணி மாத கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் பழனியிலும், இன்று ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்று பெயர். இந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதை இந்திரன் ஆணி மாத கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கும் பழனி முருகனுக்கும் செய்யப்படும் அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் இந்திரனை போல உயர்ந்த சுகமான வாழ்வு அமையும், தலைமை பதவி தேடி வரும் என்பது நம்பிக்கை. அனைவராலும் ஸ்ரீரங்கமோ பழனியோ செல்ல முடியாத பட்சத்தில் அரசனைப் போல செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அருகிலுள்ள ஆலயத்துக்கு சென்று இன்றைய தினம் பெருமாளையும் முருகப்பெருமானையும் வழிபட அரச பதவி தேடி வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாளில் உயர் பதவியில் உள்ள அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், பெரிய நிர்வாகத்தை கட்டியாளும் தொழில் அதிபர்கள் என உயர் பதவியில் உள்ள அனைவருமே அருகிலுள்ள ஆலயத்துக்கு சென்று அங்குள்ள இறைவனுக்கு விசேஷ அபிஷேகத்துடன் கூடிய பூஜைகள் செய்து வழிபட தலைமை பதவி செழிக்கும், நிர்வாக திறமை பளிச்சிடும், அரச பதவிக்கு நிகரான பதவி, அரசியல் பதவி, மேலும் அனைத்து துறை உயர் பதவி வாய்ப்புகளும் தேடி வரும். ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பு பதிவாக இன்று ஸ்ரீ ரங்கநாதரை போற்றி ஆதிசங்கர பகவத் பாதால் ஏற்றிய ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம் பார்க்கலாம். இதை இந்த நன்னாளில் கேட்க அனைத்து துன்பங்களும் பறந்தோடும், நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், வறுமை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும், அதையும் தாண்டி பிறவா வரம் தரக்கூடிய அதி அற்புதமான ஸ்தோத்திரம் இது. ஜேஷ்டாபிஷேகம்னா என்ன என்பது பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு நம்ம ரங்கநாதாஷ்டகம் பார்க்கலாம். இந்த தினத்தில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு காவிரி தாயை அபிஷேகம் செய்வதாக ஐதீகம். ஸ்ரீரங்கத்தில் அனைத்துமே பெரியது, அதாவது நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம். ஜேஷ்ட என்றால் பெரிய என்ற அர்த்தம். ஜேஷ்டா நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம். காவிரி நதி பெரிய நதி, அகண்ட காவேரி என்று சொல்வதுண்டு. கோபுரம் பெரிய கோபுரம், திருமஞ்ச பெரிய திருமஞ்சனம். ஏன் பெரிய திருமஞ்சனம் சொல்லப்படுது? இந்த ஜேஷ்டாபிஷேக நாள்ல அம்மா மண்டபம் காவிரியிலிருந்து ஒரு தங்க குடம் மற்றும் 28 வெள்ளி குடங்கள்ல புனித நீர் சேகரிக்கப்படுறது. அந்த தங்க குடத்தில் உள்ள புனித நீர் யானை மீது வைத்தும், 28 வெள்ளி குடங்களை தோளில் சுமந்து மேளதாளம் முழங்க, வேத மந்திரங்கள் ஓத தேவ மரியாதைகளோட இந்த புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு உற்சவ பெருமாள் உபயநாச்சியாருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுறது. அதாவது பெரிய நட்சத்திரத்தில் பெரிய நதியிலிருந்து பெரிய கோபுரத்தின் வழியாக பெரிய அளவில் 29 குடங்களில் பெரிய கோவிலில் உள்ள பெரிய பெருமாளுக்கு பெரிய அளவில் வெகு விமர்சையாக நடைபெறுவதால இந்த திருமஞ்சனம் பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இவ்வளவு சிறப்பு இதற்கு. அதனாலதான் நமக்கு கிடைக்கக்கூடியதும் உயர்ந்த ராஜயோகம், அரச பதவி என உயர் பலன்கள். திருமாலின் அவதாரங்களில் சிறந்ததாக கருதப்படும் ஸ்ரீராமபிரான் பூஜித்த பெருமை கொண்டது இந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் கோவில்ல மூலவர் ரங்கநாதருக்கு அபிஷேகமோ திருமஞ்சனமோ செய்யப்படுறதில்ல. ஏன்னா அவருடைய திருமேனி சுதையினால செய்யப்பட்டிருக்கு. அதனால அரிய வகை மூலிகைகளிலிருந்து கோவிலில் உள்ள ஊழியர்களாலேயே தயாரிக்கப்பட்ட மணமிக்க தைலத்தை தான் பெருமாள் மேல பூசப்படும். இந்த தைலமானது அகில்கட்டை, சந்தனக்கட்டை, சாம்பிராணி, வெட்டிவேர், நல்லெண்ணெய் மற்றும் புணுகு, பச்சை கற்பூரம் கொண்டு மண் பாத்திரத்தில் விறகடுப்புல பாரம்பரிய முறையில காய்ச்சப்பட்டு இந்த தைலம் தயாரிக்கப்படுறது. இந்த பெரிய அபிஷேகத்தன்று பெரிய பெருமாளுக்கு தலை முதல் பாதம் வரை ஆதிசேஷனுக்கும் இந்த தைலம் சாற்றப்படும். இதை புணுகு சட்டம் என்றும் சொல்லுவார். மூலவர் பெரிய பெருமாளுக்கு பதிலாக உற்சவர் நம்பெருமாள் மற்றும் உபயநாச்சியார்களுக்கே ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும். இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கு மறுநாள் திருப்பாவாடை என்னும் தளிகை நிகழ்ச்சி மிக விமர்சையானது. அப்போ மூலஸ்தானத்துக்கு எதிரில் உள்ள மண்டபத்துல தரையில் பெரிய துணி விரிக்கப்படும். அதில் பெருமளவில் சாதத்தை குவித்து அந்த அன்னப்பிரசாதத்தில் பலாச்சுளை, தேங்காய், மாங்காய், வாழைப்பழம், நெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேர்க்கப்பட்ட சாதத்தை பெரிய பெருமாளுக்கு படைக்கப்பட்டு பக்தர்கள் பிரசாதமாக விநியோகிக்கப்படும். இதுவே திருப்பாவாடை அப்படின்னு அழைக்கப்படுறது. திருமலை ஏழுமலையான் கோவில், திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவிலையும் இந்த ஆணி ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்கள் விமர்சையா நடைபெறுது. தேவர்களின் ஜேஷ்டனான, அதாவது மூத்தவனான, தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தன்னுடைய தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும், தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி கேட்டை நட்சத்திரம்.
அதனால் அரசனைப் போல செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், அரச பதவிக்கு நிகரான பதவி அரசியல் பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று முருகப்பெருமானையும் சிவனையும் பெருமாளையும் நினைத்து வணங்கலாம். இயன்றவர்கள் அபிஷேகம் செய்து வழிபட அவர்களுக்கு உயர்ந்த அரச பதவியும் அதற்கு நிகரான உயர் பதவிகளும் தேடி வரும். நாம ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம். ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே காவேரி தீரே கருணாவிலோலே மந்தாரமூலே திருதச்சாருச்சேலே தைத்யாந்த காலே கிளலோகலீலே ஸ்ரீரங்கலீலே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்கலீலே ரமதாம் மனோமே லக்ஷ்மீ நிவாசே ஜகதாம் நிவாசே ஹ்ருத்பத்மவாசே ரவிபிம்பவாசே கிருபா நிவாசே குணபிருந்தவாசே ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே பிரம்மாதி வந்தியே ஜகதேக வந்தியே முகுந்த வந்தியே சுரநாத வந்தியே வியாசாதி வந்தியே சனகாதி வந்தியே ஸ்ரீரங்க வந்தியே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்க வந்தியே ரமதாம் மனோமே பிரம்மாதி ராஜே கருடாதி ராஜே வைகுண்ட ராஜே சுரராஜ ராஜே த்ரைலோக்ய ராஜே கிளலோக ராஜே ஸ்ரீரங்க ராஜே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்க ராஜே ரமதாம் மனோமே அமோக முத்ரே பரிபூர்ண நித்ரே ஸ்ரீயோக நித்ரே சசமுத்ர நித்ரே ஸ்ரிதைக பத்ரே ஜகதேக நித்ரே ஸ்ரீரங்க பத்ரே ரமதாம் மனோமே ஸ்ரீரங்க பத்ரே ரமதாம் மனோமே சசித் சித்ரஷாயி புஜகேந்திரஷாயி நந்தாங்கஷாயி கமலாங்கஷாயி க்ஷீராப்திஷாயி வடபத்ரஷாயி ஸ்ரீரங்கஷாயி ரமதாம் மனோமே சசித்ரஷாயி புஜகேந்திரஷாயி நந்தாங்கஷாயி கமலாங்கஷாயி க்ஷீராப்திஷாயி வடபத்ர ஷாயி ஸ்ரீரங்கஷாயி ரமதாம் மனோமே இதம் ஹிரங்கம் த்யஜதாமிஹாங்கம் புனர்ன சாங்கம் யதி சாங்கமேதி பாணௌரதாங்கம் சரணேம்புகாங்கம் யானே விஹங்கம் ஷயனே புஜங்கம் ரங்கநாதாஷ்டகம் புண்ணியம் ப்ராதருத்தாய யஃ படேத் சர்வான் காமான் அவாப்னோதி ரங்கி சாயுஜ்யமாப்னுயாத் இதி ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரசிதம் ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.